அனைவருக்கும் வணக்கம். நாம் திருவள்ளுவநாயனார் அருளி செய்த ஞானவெட்டியான் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். யோக சாதனத்தின் அதி அற்புதமான நுணுக்கங்களை எல்லாம் திருவள்ளுவநாயனார் தன்னுடைய நூலிலே சொல்லி வருவதை பார்க்கிறோம். முறையாக ஓராண்டு காலத்திற்கு சிரத்தின் உள்ளே இருந்து அமிர்தத்தை இறக்கி உண்டுவிட்டால் அவனுக்கு மரணம் இல்லை. அந்த அமிர்தத்தை உண்பதற்கான வழி என்ன என்பதை பற்றியெல்லாம் திருவள்ளுவர் விளக்கமாக சொல்லி வருகிறார். முத்து உதித்த வெண்மதி சந்திர மால்மயம் விந்து உதித்த நேர்மையால் விளங்கும் இந்நூல் வாய்ந்தனர். கற்றுதித்த சித்தர்கள் கடந்திடும் கருத்தினால் 10 2 6 கூடி பழித்தது இந்த தீட்சையே. யோக வெற்றியை காண வேண்டும் என்றால் தீட்சை பெற்றாக வேண்டும். தீட்சை என்றால் என்ன? 10 என்று அழைக்கப்படக்கூடிய தசதீட்சை பெரியது என்று சொல்லப்படுகிறது. இல்லை, 2 என்று அழைக்கப்பட்ட தீட்சை பெரியது என்று சொல்லப்படுகிறது. ஈராரை பொறிந்திருந்தால் வெற்றி என்று சொல்லப்படுகிறது. இவையெல்லாம் என்ன? இதற்கெல்லாம் என்ன பொருள்? சரியாக விசாரித்து பார்க்கும் போது வெண்மதி என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரன், சந்திரனை குறிக்கக்கூடிய சந்திரகலை, இந்த சந்திரகலையை எவர் ஒருவர் சுழ்மணி மையத்திலே முறையாக இணைத்து நடத்துகிறாரோ அப்பொழுது விந்து என்று அழைக்கப்பட்ட சூரியகலை சந்திரகலையோடு அழகாக இணைந்து போய்விடும். இந்த இரண்டும் ஒன்றாக இணைந்துவிட்ட காரணத்தால் உங்களுக்கு இந்த ஞான நூலை வாசிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கிறது. சந்திரகலை சூரியகலை என்பது இணைந்து சிரத்தின் உள்ளே சுருமுனை மையத்தை கடந்து பயணிக்கும் போது ஜீவசக்தியாய வாயு என்கிற ஒற்றை பெயரை பெறுகிறது. இந்த நிலை எவருக்கு வாய்த்ததோ அந்த நிலையை வாய்த்தவருக்குத்தான் இந்த நூலிலே சொல்லியிருப்பதை போன்றவை எல்லாம் விளங்கும். மற்றவர்களுக்கு இது விளங்காது. கற்று உதித்த சித்தர்கள் கடந்திடும் கருத்தினால் என்று சொல்லியதால் சித்தர் பெருமக்கள் அனைவரும் இந்த நிலையை கடந்தே சென்றிருக்கிறார்கள். சரியாக தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை இவர்கள் பயன்படுத்திய காரணத்தால் மேன்மையை பெற்றார்கள். இங்கே 10 என்று சொல்லியது தசவாயுக்களை குறிக்கலாம், அல்லது சந்திரகலை சூரியகலை ஆகிய இந்த இரண்டும் இணைந்து சுழ்மனை என்கிற நிலையை எடுத்த போது அது 10 என்கிற நிலையை எடுத்தது என்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து 2 என்று சொல்லப்பட்டது சந்திரகலை சூரியகலை ஆகிய இந்த இரண்டையும் பற்றிதான். ஈரார் என்று சொல்லியது ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் வெளியிலே சென்று நாசமடைந்து கொண்டிருக்கக்கூடிய சுவாசகதியினுடைய 12 அங்குல நாசத்தை பற்றி இங்கே சொல்லுகிறார். அதாவது 10 சந்திரகலை சூரியகலை என்கிற இந்த இரண்டும் ஒன்றாக இணைந்து சுழுமுனை மையத்திலே நின்றுவிட்டால் 12 அங்குலம் வெளியே சென்று நாசமடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு என்பது சுழுமுனை மையத்திலே நாசமடையாமல் கூடி பழித்தது. இப்படி பழித்ததால் இது தீட்சை என்கிற பெயரை பெற்றது என்று குறிப்பிடுகிறார். இங்கே இந்த எண்களுக்கான விளக்கம் தெளிவாக இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று கருதுகிறேன். தீட்சை பெற்று இரண்டுடன் தசதீட்சை பெற்ற பேர்களும் தீட்சையான பேர் தமக்கு தீங்கு வராதாகிலும் தீட்சையாம் ஈராறும் பெற்ற சித்தர்கட்கு அதீதமாய் தீட்சை பெற்ற யோகிகட்கு சேதம் இல்லை இல்லையே. தீட்சை என்பது எது? சந்திரகலை சூரியகலையை ஒன்றாக இணைத்து சுழுமுனை மையத்திலே இணைக்கக்கூடிய முறையை பயிற்சியை முறையாக ஒரு நல்ல குருவிடமிருந்து கற்றுக்கொண்டு விட்டால் இந்த நிலைக்கு தீட்சை என்று பெயர். இதற்கு தசதீட்சை என்றும் பெயர். தசம் என்றால் 10, அதாவது சந்திரகலையை குறிக்கக்கூடிய 8, சூரியகலையை குறிக்கக்கூடிய 2 ஆகிய இந்த இரண்டும் ஒன்றாக இணைந்த போது 10 என்றாகிறது. அதாவது ஜீவசக்தியாகிய வாயுவை சுழுமுனை மையத்திலே ஒடுக்குவதற்கான முறையை முறைப்படியாக தன்னுடைய குருவிடமிருந்து கற்றுக்கொண்டு விட்டால் அவர் தீட்சை பெற்றவர் என்றாகிறார். அப்படி தீட்சை பெற்றவருக்கு இந்த உலகிலே எந்த விதமான தீங்கும் ஏற்படாது என்பது சித்தர் பெருமக்களின் வாக்கு. அது மட்டுமல்ல, இந்த தீட்சையை பெற்றுவிட்டவர்களுக்கு 12 அங்குலம் நாசமடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் நாசம் என்பது தடுத்து நிறுத்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, சித்தர் பெருமக்களாக தங்களை உயர்த்தி கொண்டு விட்டவர்கள் அதீத ஆற்றல்களை பெற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள். மிகப்பெரிய யோகிகளாக மாறிவிட்ட இவர்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் எந்த விதத்திலும் எவ்விதமான சேதமும் ஏற்படாது என்பதே இங்கே திருவள்ளுவநாயனார் சொல்லக்கூடிய தீர்ப்பாக இருக்கிறது. சரியை கிரியை யோக ஞானம் சங்ககள் அதீதமாம். சரியையாவது ஏது உலகத்தந்தை விந்து நாதமும் சரியையில் உதித்த ஞான சாத்திரம் அறிந்ததால் சரியை கிரியை யோகம் ஞானம் சாட்சி இந்நூல் காண்பரே. சரியை கிரியை யோகம் ஞானம் என்கிற 4 நிலைகள் பொதுவாக சொல்லப்படுகின்றன. சரியை என்பது சரீரத்தை கொண்டு உடலை கொண்டு செய்யக்கூடிய கிருத்தியங்கள் காரியங்கள். அதாவது ஆலய வழிபாடு செய்வது, ஆலயத்தை தூய்மை செய்வது, தன்னுடைய உடலை கொண்டு செய்யக்கூடிய உழைப்பின் மூலமாக தன்னுடைய தேவதையை வழிபாடு செய்வது என்பது சரியை. கிரியை என்பது தன்னுடைய தேகத்திலிருந்து செய்யக்கூடிய பணிகளோடு கூட
மந்திர யோக பாராயணங்களை செய்வது, முறையாக வேத பாராயணம் செய்வது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது அது கிரியை என்றாகிறது. யோகம் என்பது புறத்திலே சலித்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை சிரத்தின் உள்ளே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சேர்க்கைக்கு யோகம் என்று பெயர். ஞானம் என்பது இந்த விளைவுகள் காரணமாக இறுதியாக பெறக்கூடிய ஆற்றல் என்றாகிறது. ஆனால் இவை எல்லாவற்றையும் இப்படி புரிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்பவையெல்லாம் வாசியின் நடப்பிலேதான் ஏற்படுகின்றன. அந்த வாசியின் நடப்பு என்றால் என்ன என்று கேட்கும்போது, ஜீவசக்தியாகிய வாயுவே வாசி என்கிற பெயரை பெறுகிறது. சந்திரகளை சூரியகளை என்கிற இரண்டாக பிரிந்திருக்கும் போது அது வாசி என்று இருப்பதில்லை. எப்போது இந்த இரண்டும் ஒன்றாக இணைந்து சுழுமுனை மையத்திலே நிற்கிறதோ அப்பொழுதுதான் அது வாசி என்கிற நிலையை பெறுகிறது. இந்த வாசி என்கிற நிலை மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற இந்த நான்காக பிரிந்திருந்த மனத்தின் போக்கு சரியாக மாறி மனதை கொண்டு தன்னை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை பெறும்போது அது சரியை என்றாகிறது. அதன் பிறகு மனத்தை கொண்டு தனக்குள்ளே இருக்கக்கூடிய சித்தம் என்கிற அறிவோடு ஆராய்ந்து பார்த்து தனக்கான பாதை எது என்பதை பற்றிய சிந்திப்பதாகக்கூடிய காரியம் என்பது கிரியை என்றாகிறது. அதன் பிறகு இந்த இரண்டும் சேர்ந்து சுழுமுனை மையத்தை கடந்து சிரத்திற்குள்ளே பயணிக்கும் போது அது யோகம் என்றாகிறது. சிரத்தின் உள்ளே பயணித்த மனம் என்பது ஜீவனோடு கலக்கும் போது அங்கே ஞானம் என்பது பிறக்கிறது. இதுதான் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்பதாக திருவள்ளுவநாயனார் அறிவிக்கிறார். இது பற்றியதான மேலதிக விளக்கங்கள் இதற்கு முன்பு நாம் பார்த்திருந்த பதிவுகளிலும் கூட தெளிவாக சொல்லியிருப்பதை சகோதர சகோதரிகள் உணர்ந்திருக்கக்கூடும். அது மட்டுமல்ல, இப்படி செய்யக்கூடிய இந்த யோக பயிற்சியின் மூலமாக ஞானம் என்பது கிடைக்கும். வெளிப்படையாக மற்றவர்கள் சொல்வதைப் போல உலகியல் சார்ந்திருக்கக்கூடிய சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்பது இந்த நூலிலே உங்களுக்கு சொல்லப்படவில்லை. மனதின் காரணமாக மனத்தின் திறத்தை கொண்டு உள்ளிலே நிகழ்த்தக்கூடிய யோக ஞானத்தை பற்றி இங்கே சொல்லியிருக்கிறேன் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். நூல் அறிவது ஏது கான் நுழைந்து பார்த்த பேர்களே, நூல் அறிந்து பின்பு யோனி நோக்கமும் அறிவதோ, வாளை உந்தன் தாய் எனும் மறந்ததோ விழிபொழி வாளையின் வயிற்றில் வந்த ஆறு அறிந்த பேர்களே. மனிதர்களே, மக்களே, நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை யோசித்து பாருங்கள். நூல் அறிவது என்றால் என்ன? உள்ளே நுழைந்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஐயப்பாடுகளை உங்களுக்குள்ளேயே தேடி கண்டறிய வேண்டும். அதுதான் உண்மையான நூலறிதல் என்றாகிறது. அப்படி தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை பற்றி புரிந்து கொண்டு, அதாவது ஜீவசக்தியாகிய வாயு என்பது பெண், அதுவே சக்தி, உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் என்பது ஆண், அதுவே சிவதத்துவம் என்பதை புரிந்து கொண்டு விட்டால், அதன் பிறகு இந்த இரண்டும் ஒன்றாக கலந்தான பிறகு ஜீவசக்தியாகிய வாயுதான் உன்னுடைய தாய் என்பதை நீ புரிந்து கொண்டு விடுவாய். அந்த ஜீவசக்தியாகிய வாயுவுக்குத்தான் வாளை என்று பெயர். அவளே மனோன்மணி என்பதாகவும் அழைக்கப்படுகிறாள். இப்படிப்பட்ட ஒரு நிலையை நீ பற்றி அறிந்தான பிறகு, அதன் பிறகு உனக்கு புற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காமம் முதலாகிய எந்த விதமான ஆசையும் இல்லாத அற்றுப்போக வேண்டுமே. ஆனால் இன்னமும் கூட யோக பயிற்சியில் ஈடுபட்டான பிறகும் கூட நீ ஞானத்தை மறந்தவனாக போகத்திலே தலைத்தவனாக இருக்கிறாய் என்றால் நீ எதையும் புரிந்திருக்கவில்லை என்றே கொள்ள வேண்டியிருக்கிறது. அருமை மக்களே, உள்ளிலே நுழைந்து பாருங்கள். ஜீவசக்தியாய் வாயுவை சிரத்தின் உள்ளே செலுத்தித்தான் பாருங்கள். அப்பொழுதுதான் உண்மையான அனுபவம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அகத்துள்ளே இருக்கக்கூடிய சுழுமுனை என்கிற யோனியிலே சந்திரகளை சூரியகளை இணைந்து சம்யோகம் ஏற்பட்டான பிறகு புறத்திலே தேக சம்பந்தத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய காம இச்சையிலே மனம் நாட்டம் கொள்ளக்கூடாது. அப்படி போய்விட்டால் உங்களுடைய ஆற்றல் என்பது அழிந்துபட்டு போய்விடும். எனவே முறையாக புரிந்து கொள்ளுங்கள். ஜீவசக்தியாக வாயுவை பயன்படுத்தி உங்களை வெற்றி கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்று திருவள்ளுவநாயனார் இங்கே தெளிவாக எடுத்துரைக்கிறார். அருமை சகோதர சகோதரிகளே, எப்படி பார்த்தாலும் மனத்தை அதன் போக்கிலே போகவிடாமல் தடுத்து நிறுத்தி சுழுமுனை மையத்திலே நிலைநிறுத்தக்கூடிய காரியம்தான் உண்மையான வாசியோகம் என்பதே திருவள்ளுவநாயனார் சொல்லக்கூடிய தீர்ப்பாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.